Hello viewers, welcome back to Sara's lifestyle. இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான ஒரு பழம்பொரி செய்ய போகிறோம். அது கேரளாவில் தான் எல்லோரும் நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் மலேசியாலையும் கூட பார்த்துருக்கேன். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிளாட்ஃபார்மில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. நானும் அது மாதிரி சாப்பிட்ருக்கேன். எனக்கும் ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு நாம் இப்போது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணி பண்ண போகிறேன். அதே மாதிரி மூணுத்தையும் ரெண்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஒரு பழத்தையும் ரெண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு ஹாஃபையும் மூணு ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க சோடா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். ஒரு கப்பு மாவு போட்டுக்கலாம். ஹலோ, ஒரு கப்பு மைதா மாவு போட்டாச்சு. கால் கப்பு அரிசி மாவு போட்டு முக்கால் கப்பு சர்க்கரையும் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிக்க மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போது நான் அது சைமல்டேனியஸாக இதையும் வச்சிட்டேன். கடாயை வச்சு எண்ணெய் காய வச்சிட்டேன். இப்போது நம்ம இதில் டிப் பண்ணி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கவே எம்மியா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.